கொரோனா தொற்று பாதிப்பால் இந்தியா மிக மோசமான நிலையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார் என்றாலும் இந்த தொற்றை எதிர்கொண்டு போராடுவதில் இந்தியா மோசமான நிலையை அடைந்துவிடாது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் இணையமைச்சர் குமார் சௌபே மற்றும் செயலாளர் பிரீத்தி சுதன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனா் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாநில அரசுகளால் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் மற்றும் ஆயத்த நிலை குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கொரோனா தொற்றால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் இந்தியாவில் இதுவரை சமூக பரவல் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் கூறினார் என்றாலும் அனைவரும் தொடர் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் மேலும் கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் புதிதாக அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து நானூற்று பனிரெண்டாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஆறு அரசு ஆய்வுக் கூடங்களில் கொரோனா நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அறுபத்தி ஏழு தனியார் ஆய்வகங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் நாட்டில் தற்போது மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகோயின் மாத்திரைகள் இருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் தம்முரவி செய்தியாளர்களிடம் பேசுகையில் நேற்று முன்தினம் வரை இருபதாயிரத்து நானூற்றி எழுபத்தி மூன்று வெளிநாட்டினர் அவரவர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகளவில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்துகளுக்கு தேவை மிக அதிக அளவு இருப்பதாகவும் பல நாடுகள் அந்த மருந்தை அளிக்குமாறு இந்தியாவை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் எனினும் இந்தியாவில் இந்த மாத்திரையின் கையிருப்பு மற்றும் வெளிநாடுகளின் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேவைக்கு அதிகமாக உள்ள மருந்துகளையே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தம்மு ரபி கூறினாா்